ஆஃப் எக்ஸ் கணக்கு. இப்போ முதல் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி மூணு கொடுத்துருக்காங்களா, இதுல என்னென்ன உறுப்புகள் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு தான் இதை கணக்கே செய்யணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன கிளாஸ்ல என் கோடு படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இப்ப இதுல என்ன நம்பர் ரகம் இருக்குது? -3. இங்க என்ன வார்த்தை இருக்குது? சமம் இருக்குதா இல்லையா? அப்ப சமம் போது நீ எதுல இருந்து தொடங்கிக்கலாம்? -3. அதுக்கு அடுத்தது என் கோட்ல என்ன நம்பர் வரும்? -1. இங்க என்ன நம்பர் இருக்குது? 2. 2க்கு சமம் வந்திருக்குதா இல்ல 2-ஐ விட குறைவு வந்திருக்குதா? அப்ப இந்த 1-ஓட நிறுத்திக்கலாமா? அப்ப இதுதான் என்னது? உறுப்புகள் ரைட்டா? என் கோட வேணா என்ன பண்ணிரு நீ அழிச்சு. அடுத்தது அதே மாதிரிதான் இதுலயும் என் கோடு எதுல தொடங்கி இருக்குது? 2. எதுலடா தொடங்கி இருக்குது? 2. ஏன் 2ல தொடங்கணும்? சமத்துவம் இருக்கு. அப்ப 2. அடுத்தது என்னது? 3. 4 எழுதணுமா வேணாமா? எழுதணும். ஏன்னா சமம் இருக்குது. அப்ப 2, 3, 4 இதுதான் ஆன்சர். அடுத்தது எக்ஸ் ஆனது எதை விட பெரியது? 4-ஐ விட பெரியது. அப்ப 4 எழுதணுமா? எழுத கூடாது. 5. அடுத்து என்னது? 6. 7 எழுதலாமா? எழுத கூடாது. ஏன்னா 7-ஐ விட சிறியது. அப்ப எது மட்டும் தான் ஆன்சரே? 5, 6. இத முத கரெக்டா கண்டுபிடி ரைட்டா? டைரக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க நீங்க டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். முடியாத குழந்தைங்க இப்படி என் கோடு போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சமக்குறி இருந்தா அந்த நம்பர் வரும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு. அடுத்தது கவனி, F(5) 5 எதுக்குள்ள வருதுன்னு பாரு. எதுக்கு நேரா இருக்குது? 2x-3. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 2x-3 ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இந்த x இருக்கிற இடத்துல என்ன நம்பர் ஆகுது வரணும்? 5. அப்ப 2 × 5 − 3 2 × 5 10. 10 − 3 எவ்வளவு? 7. வந்துருச்சாடா கண்ணு. அடுத்தது F(6) 6 எங்கடா கண்ணு இருக்கு? எதுக்கு நேரம் இருக்கு? அதே நம்பர். அப்ப என்ன அர்த்தம்? 2x. இப்ப கொஞ்சம் புரிஞ்சதுனால நான் டைரக்டா போட்டுக்கிட்டேன். 2 × 6 − 3 X minus 2. அப்ப X
இருக்கிறப்ப என்ன போட போற நீ முன்னாங்க பன்னெண்டுல ரெண்டு போச்சுன்னா புரியுதா புரியலையா? இப்ப எதுல இருந்து எதை கழிக்கு நீ எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டுல இருந்து எஃப் ஆஃப் நாலு கழிக்கு ரைட்டா? எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு எவ்வளவு? பதினஞ்சு. இது எவ்வளவு? அப்ப ஆன்சர் என்னடா பண்ண? அஞ்சு. அஞ்சு சரியா சரி இல்லையா? அடுத்தது என்ன வேணும்? எஃப் ஆஃப் மூணு. மூணு எதுக்கு நேரடா இருக்குது? 3x மைனஸ் 2. அப்ப என்ன அர்த்தம்? x இருக்கிற இடத்துல என்ன போட போற நீ? 3x மைனஸ் 2 இந்த x இருக்கிற இடத்துல என்ன போட போறீங்க? 3. அப்ப 3 என்னது? 9. 9 கழித்தல் 2 எவ்வளவு? 7. ஒரு ஆன்சர் வந்துச்சா? அடுத்தது f of மைனஸ் 1. என்னக்கனே? f of மைனஸ் 1. f of மைனஸ் 1 போது மைனஸ் 1 எங்கடா வருது? 4x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப என்ன வரும்? 4. x இருக்கிற இடத்துல எதை போட போற நீ? மைனஸ். அப்ப மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ரைட்டா? ரைட்டா ரைட் இல்லையா? அடுத்தது என்ன வேணும் உனக்கு? 4 மைனஸ் 1 உடைய அடுத்து 2. அதனால பிளஸ் ஆ மாதிரி 1 ஸ்கொயர் என்ன? 1. இப்ப 4 4. 4 ல 1 போச்சுன்னா 3. அடுத்தது என்ன வேணும்? 2 f of r இல்லையா? 2 f of r. f of r ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுடா பண்ண. என்னடா பண்ண? f of r 9. அப்ப 2 பெருக்கல் 9 என்னடா பண்ண? 2 பெருக்கல் 9 எவ்வளவுடா பண்ண? 18. அத்த f of 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா? எவ்வளவுடா பண்ண? f of 1 3. இப்ப 4 ஆன்சர் வந்திருக்குதா? 7 3 18 3. இப்ப இத இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? பண்ணலாமா? இடையில நான் இங்க பண்றேன். முதல் f of 3. f of 3 எவ்வளவு? 7 கூட்டல் f of மைனஸ் 1. சாரி சாரி, f of மைனஸ் 1 எவ்வளவு? 3. ரைட்டா டாக்கனே? அடுத்தது என்ன வேணும்? 2 f of 6. 2 f of 6 எவ்வளவு? 18 கழித்தல் என்னது? f of 1 என்னது? 3. ரைட்டா? நீ இத கேன்சல் பண்றேன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. கூட்டல் போது இதை என்ன பண்ணணும்? கூட்டி தான் போடணும். ரைட்டா? புரியுதா புரியலையா? 7 3 18 3 போச்சுன்னா 15. 15 புரியுதா புரியா? அப்ப 10/15 ரைட்டா டாக்கனே? 10/15 வந்துருச்சு எல்லா ஆன்சரும். எளிமையா இருக்குதா டாக்கனே?